அனைவருக்கும் வணக்கம். இந்திய கட்டிடக் கலைகளிலேயே ரொம்ப சிறப்பு அம்சம் வாய்ந்த சோழர்களின் கட்டிடக்கலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். யார் இந்த சோழர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, தெற்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த தமிழ் வம்சத்தை சேர்ந்த மன்னர்கள். உலக வரலாற்றிலேயே மிகவும் நீண்ட காலமாக ஆண்டு கொண்டிருந்த மன்னர்களும் இவர்கள் தான். அதாவது ஓரிடத்தை மிகவும் நீண்ட காலமாக ஆண்டு கொண்டிருந்த மன்னர்கள் சோழர்கள். சோழர்கள் ரெண்டு காலகட்டத்தில் எழுச்சி அடைஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் காலகட்டத்தில் அவங்கள சங்ககால சோழர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது சங்கம் சோழாஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொன்னாங்க. அடுத்த காலகட்டம், அதாவது இந்த சங்ககால சோழாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மற்ற டைனாஸ்டிஸால் தோற்கடிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் சில காலம் சோழர்களோட ஆட்சி வந்து இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறமா எழுச்சி விட்ட சோழர்களை வந்து பேரரசு சோழர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இம்பீரியல் சோழாஸ் அப்படின்னு சொன்னாங்க. பல்லவர்களை வீழ்த்தி இம்பீரியல் சோழாஸ் 850 CE வந்து ஆட்சிக்கு வராங்க. அதுக்கப்புறம் 1250 CE வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இருந்த சோழர்களை தான் வந்து இம்பீரியல் சோழாஸ் பேரரசு சோழர்கள் அப்படின்னு கூப்பிட்டாங்க. சங்ககால சோழர்களோட காலகட்டம் பார்த்தீங்கன்னா 300 BC 300 AD வரைக்கும். உதாரணத்துக்கு செகண்ட் செஞ்சுரி ஆஃப் கிறிஸ்டினரா, அதாவது கிறிஸ்டினராவோட 2ஆம் நூற்றாண்டில் ரொம்பவே புகழ் வாய்ந்த சோழரான கரிகால சோழன் வாழ்ந்துட்டு வந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இவர் தான் வந்து காவேரி நதிக்கு குறுக்கில் கல்லணையை கட்டினார் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மௌரிய பேரரசான அசோகரோட கல்வெட்டுகள்லையும் சோழர்களோட குறிப்புகள் காணப்படுது. இந்த பேரரசு சோழர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் தான் கட்டிடக்கலையானது ரொம்பவே வேகமாக வளர்ச்சி அடைஞ்சுது. இந்த காலகட்டத்தில் தான் ரொம்ப பிரம்மாண்டமான கோயில்கள் எல்லாம் கட்டப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் பேரரசு சோழர்களோட காலத்தில் தான் திராவிட கட்டிடக்கலை அதோட உச்சக்கட்டத்தை அடைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் சோழர்களோட எழுச்சி சங்க காலத்திலையும் காணப்பட்டிருந்தாலும், நம்ம சோழ பேரரசு அப்படின்னு சொன்னோம்னாலே அது வந்து இந்த 9ஆம் நூற்றாண்டில் எழுச்சி அடைஞ்ச பேரரசு சோழர்களை தான் குறிப்பிடுவோம். சோழர்கள் கட்டின பிரம்மாண்டமான கோயில்களை தவிர மற்ற கட்டிடக்கலைகளையும் அவங்க வந்து ஈடுபட்டிருந்தாங்க. உதாரணத்துக்கு நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ், மருத்துவமனைகள், பப்ளிக் யூட்டிலிட்டி பில்டிங்ஸ், பேலஸஸ், அரண்மனைகள் எல்லாமே கட்டியிருந்தாங்க. ஆனால் இந்த கோவில்கள் மாதிரி இது வந்து நீண்ட காலம் நிலைத்து நிற்கலை. இதெல்லாம் வந்து இப்போ வந்து எங்கேயும் காணப்படலை. இந்த பிரம்மாண்டமான கோயில்கள் தான் நிலச்சி நின்றுருக்கு. இந்த இமேஜில் தெரிகிறது இம்பீரியல் சோழாஸ் ஆண்டுட்டு இருந்த பகுதிகள் தான். இதில் ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்க பகுதியில் டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவே வந்து இந்த பிங்க் கலரில் ஷேட் ஆகிருக்கு இல்லையா, இந்த ரீஜியன்ஸ் எல்லாம் வந்து இன்டைரக்டாக, அதாவது இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து காணப்பட்டது. ஓகே, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், சோழர்கள் திராவிடன் ஸ்டைல், அதாவது திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் தான் ரொம்ப சிறப்பான கட்டிடங்களை கட்டியிருக்காங்கன்னு. அந்த திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு நகரா ஸ்டைலுக்கும் திராவிடியன் ஸ்டைலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாகணும். அது தெரிஞ்சால் தான் உங்களால் நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் மோஸ்ட்டாக இந்தியாவோட வடப்பகுதியில் தான் இருந்துச்சு, காணப்பட்டுச்சு. ஸோ நார்த் இந்தியாவில் நகரா ஸ்டைல், அதுவே சவுத் இந்தியா தெற்கு இந்தியாவில் திராவிடியன் ஸ்டைல் தான் மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் பார்த்தீங்கன்னா ஷிக்காரா அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த அமைப்பை தான் வந்து ஷிக்காரா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வேறு கலரில் ஹைலைட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இதை வந்து ஷிக்காரா அப்படின்னு சொல்லுவாங்க நகரா ஸ்டைலில். அதுவே திராவிடியன் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பை நம்ம வந்து விமானா அப்படின்னு சொல்லுவோம். நகரா ஸ்டைலில் மோஸ்ட்லி இந்த ஷிக்காராங்கிறது கர்வ்டாக தான் இப்படி போகும். ஸோ கர்வ் லீனியர் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஆனால் திராவிடியன் ஸ்டைலில் வந்து லீனியரான ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். ஸோ பிரமிட் மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், கர்வாக இருக்காது. ஸோ அதுதான் வந்து ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ். அடுத்த டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த ஷிக்கார் நகரா ஸ்டைலில் ஷிக்காரா சொன்னேன் இல்லையா, அந்த ஷிக்காராக்கு மேலே காணப்படுற ஸ்ட்ரக்சர் வந்து அமலக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அமலக்கா எப்போவுமே வந்து ஸ்பெரிக்கலாக இருக்கும், அதாவது உருண்டையாக இருக்கும். ஸோ இந்த நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர் நம்ம க்ளோஸ்அப்பில் பார்ப்போம். இது ஷிக்காரா, இங்கே தெரிகிற போர்ஷன் வந்து அமலக்கா. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து ஸ்பெரிக்கலாக இருக்குது. அதுவே திராவிடியன் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இந்த விமானம் இருக்கு இல்லையா, அந்த விமானாவுக்கு மேலே இருக்கிற ஸ்ட்ரக்சரை நம்ம வந்து ஷிக்காரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நகரா ஸ்டைலில் வந்து கீழே இருக்கிற போர்ஷன் தான் ஷிக்காரா, அதுவே திராவிடியன் ஸ்டைலில் மேலே இருக்கிற போர்ஷன் தான் வந்து ஷிக்காரா. அண்ட் இது வந்து ஃபுல்லாக வந்து ஸ்பெரிக்கலாக இருக்காது, இது வந்து ஆக்டகனல் ஷேப்பில் இருக்கும். அதாவது குறிப்பாக ஆக்டகனல் கியூபோலா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து திராவிடியன் ஸ்டைல், மேலே இருக்க போர்ஷனை தான் நம்ம வந்து திராவிடியன் ஸ்டைலில் ஷிக்காரான்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஷிக்காரா வந்து ஃபுல்லாக வந்து உருண்டையாக இல்லாமல் 8 sides இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி 8 sides இருக்கிற மாதிரியான ஒரு உருவமாக இருக்கும். ஆக்டகனல் கியூபோலா அப்படின்னு சொல்லுவாங்க. கியூபோலானா கப் ஷேப்பில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அடுத்த டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் டேங்க்ஸ் இருக்காது, அதுவே திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் பார்த்தோன்னா டேங்க்ஸ் இருக்கும். டேங்க்ஸ்னா வாட்டர் ரிசர்வர் வயர் மாதிரி ஒரு ஆன ஒரு ஸ்ட்ரக்சர், தண்ணி அக்யூமுலேட் ஆகிறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இதுதான் மூணாவது டிஃப்ரென்ஸ். நாலாவது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்ட்ரன்ஸ் இருக்கு, அதாவது நுழைவாயில், நுழைவாயில் அதில் வந்து ரிவர் கார்டஸான கங்கா மற்றும் யமுனாவோட சிற்பங்களை செதுக்கிப்பாங்க. அதுவே நம்ம திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் பார்த்தோன்னா என்ட்ரன்ஸில் துவார பாலகாஸ் அப்படிங்கிறவங்களோட சிற்பங்களை செதுக்கிருப்பாங்க. ஸோ நகரா ஸ்டைலில் ரிவர் கார்டஸ், கங்கா அண்ட் யமுனாவோட ஸ்கல்ச்சர்ஸ் இருக்கும். அதுவே திராவிடியன் ஸ்டைலில் என்ட்ரன்ஸில் துவாரபாலகாஸ் இருப்பாங்க. இது ஃபோர்த் டிஃப்ரென்ஸ். ஃபிஃப்த் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, நகரா ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் நிறையா ஷிக்காராஸ் இருக்கும். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ ஒரு ஷிக்காரா இல்லை, இந்த மாதிரி நிறையா ஷிக்காராஸ் வந்து இருக்குது. ஆனால் அதுவே திராவிடியன் ஸ்டைலில் பார்த்தோன்னா
ஒரே ஒரு விமானம் தான் இருக்கும். இந்த ரெண்டு கட்டிடக்கலையுமே பஞ்சாயத்தன் ஸ்டைலில் தான் பண்ணியிருப்பாங்க. பஞ்சாயத்தன் ஸ்டைல்னா உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஸோ ஒரு பிரின்சிபல் ஷ்ரைன் இருக்கும், அதாவது பிரின்சிபல் டெம்பிள் இருக்கும், அதை சுற்றி வர நாலு சப்சிலரி ஷ்ரைன்ஸ் இருக்கும். இதுதான் வந்து பஞ்சாயத்தன் ஸ்டைல். இப்போ இந்த நகரா ஸ்டைலில் ஒவ்வொரு ஷ்ரைனுமே வந்து ஷிகாராவோட இருக்கும். ஆனால் டிராவிடியன் ஸ்டைலில் அந்த பிரின்சிபல் டெய்ட்டி இருக்கு இல்லையா, அந்த ஷ்ரைன் மட்டும்தான் விமானாவோட காணப்படும். மற்ற சப்சிடரி ஷ்ரைன்ஸ்க்குலாம் விமானம் இருக்காது. ஓகே, இது வந்து முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் நகரா ஸ்டைலுக்கும் டிராவிடியன் ஸ்டைலுக்கும். யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, இந்த டாபிக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இந்த க்வெஸ்சன் எக்ஸாமில் வரதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. திராவிட பாணியில் கட்டப்பட்ட கட்டிடக்கலைகள் ஆரம்பத்தில் பல்லவர்களால் தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த டிராவிடியன் ஆர்கிடெக்சரல் ஸ்டைல் சோழர்களோட காலத்தில் தான் செழித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சோழர் கட்டிடக்கலையோட சிறப்பு அம்சங்களை பற்றி பார்க்கலாம். டிராவிடியன் ஸ்டைலோட சிறப்பு அம்சங்கள்னு கேட்டாலும் இதே தான் நம்ம எழுதணும். ஓகே, ஸோ இந்த காலகட்டத்தில் கட்டின கட்டிடக்கலைகள், அதாவது கோயில் கட்டிடக்கலைகள்லாம் துவாரபாலகாசு வந்து காணப்பட்டது டெம்பிள் என்ட்ரன்ஸில். இது சோழர்களோட கோவில்களோட ஒரு சிறப்பு அம்சமாக வந்து திகழ்ந்தது. அடுத்த முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த எல்லா கோவில்களுமே ரொம்ப உயரமான சுற்றுச்சுவர்களால் சூழப்பட்டிருக்கு. கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கான கேட்வே இருக்கு இல்லையா, அந்த கேட்வேவை வந்து கோபுரம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கோபுரம் அப்படின்ட்டு சொன்னாங்க. நம்ம பிக்சர் பார்க்கும்போது இன்னும் நல்லா புரியும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விமானம் நான் சொன்னேன் இல்லையா, பிரின்சிபல் டெய்ட்டி இருக்காங்க. அந்த பிரின்சிபல் டெய்ட்டி இருக்க இடத்துல மட்டும்தான் டிராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் விமானம் இருந்துச்சு. ஸோ அந்த விமானம் வந்து ஸ்டெப்ட் பிரமிட் மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் லீனியராக வந்து ரைஸ் ஆச்சு. ஸோ கர்வ்டாக இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக லீனியராக, அதுதான் வந்து ஃபோர்த் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, ஷிகாராவோட வடிவம். இதையும் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு, ஆக்டோகனல் கியூபோலா ஷேப்பில் இருந்துச்சு. ஸோ அது எப்படி இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். அதுதான் ஃபிஃப்த் பாயிண்ட். சிக்ஸ்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபாலோஸ் பஞ்சாயத்தன் ஸ்டைல். ஸோ பஞ்சாயத்தன் ஸ்டைலும் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு, ஒன் பிரின்சிபல் ஷ்ரைன் இருக்கும், ஃபோர் சப்சிடரி ஷ்ரைன் இருக்கும். பிரின்சிபல் ஷ்ரைனுக்கு மேலே மட்டும்தான் விமானம் இருக்கும்னு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ அடுத்த பாயிண்ட்க்கு போகலாம். அடுத்த பாயிண்ட்டும் நமக்கு பரிச்சயமான பாயிண்ட் தான், சப்சிடரி ஷ்ரைன் டெம்பிள்ஸ் டோன்ட் ஹேவ் விமானம். அதாவது நம்ம நிறைய சொன்னேன் இல்லையா, பிரின்சிபல் டெய்ட்டிக்கு ஒரு ஷ்ரைன் இருக்குது, அடுத்து சப்சிடரி ஷ்ரைன்ஸ் இருக்குது. இதில் பிரின்சிபல் டெய்ட்டிக்கான ஷ்ரைனுக்கு மட்டும்தான் விமானம் இருக்கும், மற்ற சப்சிடரி ஷ்ரைன்ஸ்லாம் விமானம் இல்லை. அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, த அசம்பிளி ஹால் இஸ் கனெக்டட் வித் கர்ப்பகிரகா யூசிங் அ வெஸ்டிபுலார் டனல் கால்ட் அந்தராலா. ஸோ கர்ப்பகிரகானா என்னென்னு உங்களுக்கே தெரியும், நம்ம வழிபடுற தெய்வம் எங்கே இருக்காங்களோ அந்த இடம் தான் வந்து கர்ப்பகிரகம், கோயிலோட கர்ப்பகிரகம்னு சொல்லுவாங்க. ஸோ மண்டபம் வந்து கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி இருக்கும். இந்த மண்டபாவையும் கர்ப்பகிரகாவையும் இணைக்கிறதுக்கு ஒரு டனல் மாதிரி பாதை போகும். ஸோ இந்த பாதை தான் வந்து அந்தராலா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதுவும் வந்து டிராவிடியன் ஸ்டைலோட ஒரு இம்பார்ட்டன்ட் அம்சம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பாயிண்ட், ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் டேங்க். ஸோ தண்ணி தொட்டி வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிராவிடியன் ஸ்டைலில் எல்லா டெம்பிள்ஸ் பக்கத்துலையும் ஒரு தண்ணி தொட்டி இருக்கிறது வழக்கமான ஒன்று. அடுத்த லாஸ்ட் பாயிண்ட், இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோவில் சுவர்கள் இருக்கு இல்லையா, அந்த சுவர்களில் நம்மளால் நிறையா சிற்பங்களை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சில சுவர்களில் ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங், அதாவது வரைபடங்களையும் நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ சிற்பங்கள்னு சொல்லும்போது கானாஸ் அப்படின்னு சொல்லப்படுற சிற்பம் தான் வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஓகே, கானாஸ் எப்படி இருக்கும்ன்ட்டு உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து கானா சிற்பங்கள். கிளியராக இல்லைனாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் இதை பார்த்தீங்கன்னா. ஐ மீன், இதை பார்க்கும்போது கானாஸ் கல்ச்சர்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த சிற்பங்களும், அதாவது கானா சிற்பங்களும் சோழர்களோட கட்டிடக்கலையில் ஒரு முக்கியமான அம்சம். இந்த பிக்சரில் உங்களால் டிராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரை பார்க்க முடியும். ஸோ கோயிலோட நுழைவாயில் பாருங்கள், கோபுரம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கோபுரம். அடுத்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோன்னா நந்தி சிலை வருது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா மண்டபா. ஸோ மண்டபாவும் இங்கே சிலை இருக்குது பார்த்தீங்களா, சிலை வச்சுருக்க இடம் தான் வந்து, அதாவது பிரின்சிபல் டெய்ட்டி. உதாரணத்துக்கு தஞ்சை பெரிய கோவிலில் சிவன் தான் வந்து பிரின்சிபல் டெய்ட்டி. ஸோ சிவலிங்கம் இருக்கிற அந்த இடம் தான் வந்து கர்ப்பகிரகம். ஸோ இந்த மண்டபத்தையும் கர்ப்பகிரகத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பாத் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து அந்தராலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போர்ஷன் விமானானு டிராவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் சொல்லுவாங்க, இந்த போர்ஷனை ஷிகாரா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சோழா ஆர்கிடெக்சரோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா பிரகதீஸ்வர டெம்பிள். இது எங்கே இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தஞ்சாவூரில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா கங்கை கொண்ட சோழபுரம் டெம்பிள், இது அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அடுத்து ஐராவட்டேஸ்வரா டெம்பிள் தராசுரம் தஞ்சாவூரில் இருக்குது. இந்த மூணு கோயில்களுமே யுனெஸ்கோவால் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அங்கீகரிக்கப்பட்ட கோவில்கள். ஸோ 1987 யுனெஸ்கோ இந்த மூணு கோவில்களையும் கிரேட் லிவிங் சோழா டெம்பிள்ஸ் அப்படின்னு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அங்கீகரிச்சது. முதல்ல நம்ம பிரகதீஸ்வர் டெம்பிள் பற்றி பார்க்கலாம். ஸோ பிரகதீஸ்வர் டெம்பிளை தமிழில் பெருவுடையார் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனோட பேர் தான் இது பெருவுடையார். ஸோ சிவனுக்காக கட்டப்பட்ட ஒரு கோவில் தான் இது. எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த கோவில் இருக்குது. இதை வந்து பெரிய கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தோன்னா ராஜராஜேஸ்வரா டெம்பிள், இல்லைனா வெறும் ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு வெவ்வேறு பேர்கள் இந்த கோவிலுக்கு இருக்குது. இந்த கோவில லார்ஜஸ்ட் அண்ட் டாலஸ்ட் டெம்பிள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. தஞ்சை பெரிய கோவிலை 1010 AD ராஜராஜ சோழா ஒன் கட்டினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் ராஜராஜா சோழா ஒன்னுக்கும் ராஜேந்திர சோழாக்கும் கன்ஃபியூஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ தஞ்சை பெரிய கோவிலை கட்டினது யாருன்னு கேட்டால் ராஜராஜ சோழா ஒன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
கடந்த 2010 ஆண்டோட இந்த கோவிலை கட்டி 1000 ஆண்டுகள் நிறைவடைஞ்சுது. ஸோ 1000 ஆண்டுகள் கடந்தும் பல நிலநடுக்கங்களை சந்தித்தோம், இன்னும் கொஞ்சம் கூட அதோட வடிவத்தில் மாறுபாடுகள் இல்லாமல் அசையாமல் ஒரே இடத்துல இருக்குது. இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் முழுசாகவே கிரானைட்டால் கட்டப்பட்டிருக்கு. ஸோ கிரானைட் வந்து எவ்வளோ ஒரு அபூர்வமான கல்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கல் சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே இல்லை, 60 கிலோமீட்டர் தள்ளி தான் கிடைக்கப்பட்டது. அங்கேருந்து இந்த கற்களை கொண்டு வந்து இந்த இடத்துல கட்டினதே வந்து ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா அந்த காலத்தில் அவ்வளோ நல்ல டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. ஸோ அந்த காலத்தில் நிறையா நூற்றுக்கணக்கான யானைகளை கொண்டு தான் அந்த கற்களை சுமந்து வர வச்சு இந்த பிரம்மாண்டமான கோவில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கோவில்கள் கட்டப்படுறதுக்கு சிமெண்ட்டோ சாண்ட்ஸ்டோனோ எதுவுமே வந்து யூஸ் பண்ணல. நம்ம இந்த காலத்தில் சிமெண்ட்டு எல்லாமே வந்து யூஸ் பண்ணி அதர்சஸ் நிறையா போட்டு பிரிக்ஸ்லாம் வந்து கட்டினாலும் அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து ஒழுங்காக நிற்கிறதில்ல. ஆனால் சிமெண்ட் சாண்ட்ஸ்டோன்லாம் யூஸ் பண்ணாமலேயே இந்த கோயிலை வந்து இன்டர்லாக்கிங் டெக்னிக் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. அதாவது ஒரு கல்லோட இன்னொரு கல் வந்து லாக் ஆகிக்கும். அந்த டெக்னிக் மூலமாக தான் இந்த கோயில் வந்து இப்பயும் நிற்கிது. இதோட விமானம் பார்த்தீங்கன்னா 216 அடி உயரமுடையது. உலகத்திலே இதுதான் வந்து டாலஸ்ட் விமானம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட சிக்காரா இருக்கு இல்லையா, ஸோ சிக்காரா வந்து கும்பம்னு இன்னொரு பேரும் யூஸ் பண்ணுறாங்க. அந்த அந்த கும்பம் வந்து ஒரே கல்லால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 80 டன்ஸ். ஒரு டன் வந்து 1000 கிலோ, அப்போ கணக்கு பண்ணி பாருங்கள், 80,000 கிலோ அந்த ஒரு சிக்காரா மட்டும். இந்த கோயிலில் ஒரு நந்தியோட சிலையும் இருக்குது. அந்த நந்தியும் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதுவும் வந்து ஒரே கல்லால் ஆனது தான். அந்த நந்தி வந்து 16 அடி நீளமும் 13 அடி உயரமும் கொண்ட ஒரு சிற்பம். இந்த கோவில் கட்டி முடித்த எக்ஸாக்டான வருஷம் எப்படி நமக்கு தெரிய வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே உள்ள கல்வெட்டுகள் மூலமாக தான். ஸோ கோயிலே கல்வெட்டுகள் இருக்குது. அதில் இந்த கோயிலோட ஆர்கிடெக்ட் யார் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோயிலோட சீஃப் ஆர்கிடெக்ட் அப்படின்னு குஞ்சர மல்லன் ஆர் ராஜராஜ பெருந்தச்சன் இவரை தான் சொல்கிறாங்க. ஸோ இவர் தான் இந்த கோயிலோட சீஃப் ஆர்கிடெக்ட். இது வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் 1 மார்க்காக அமையலாம். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜில் தஞ்சை பெரிய கோவிலோட இமேஜ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து கோபுரம். கோபுரத்தில் உங்களால் அந்த துவார பாலகாஸ் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் துவார பாலகாஸ். இந்த பிக்சரில் நந்தி சிலை வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இதுதான் வந்து 16 அடி நீளமும் 14 அடி உயரமும் கொண்ட ஒரு சிலை. சாரி, 13 அடி உயரம் வந்து 13 அடி, நீளம் வந்து 16 அடி. அண்ட் இந்த இமேஜில் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஷிகாரா தான் கும்பம், தஞ்சை பெரிய கோவிலோட கும்பம். இப்போ சோழர்கள் கட்டின நெக்ஸ்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதுதான் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் கோயில். இந்த கோயில் யார் கட்டினது அப்படின்னு பார்த்தோம்னா, மன்னர் பேர் ராஜேந்திர 1. ஸோ ராஜேந்திர 1 யாருன்னா, ராஜராஜ சோழர் இருக்கார் இல்லையா, அவரோட மகன் தான் ராஜேந்திர 1. ராஜேந்திர 1 கட்டினது தான் கங்கை கொண்ட சோழபுரம். இந்த கோவிலை ஏன் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் கேஞ்சஸ் ரீஜன் வரைக்கும் போய் சாளுக்கியாஸ், கங்காஸ், பாலாஸ், கலிங்காஸ் இவங்க எல்லாரையும் தோற்கடிச்சு வெற்றி அடைஞ்சார். ஸோ இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக தான் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது எப்போ வந்து கட்டி முடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 1035 AD தான் இந்த கோவில் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. இதுவும் வந்து சிவனுக்காக கட்டப்பட்ட கோவில் தான். ஸோ இந்த கோவில் வந்து உங்களால் இமேஜில் நல்லா பார்க்க முடியுது. இதுதான் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலில் இருக்கிற நந்தி. இதுதான் வந்து விமானம். இது ஷிகாரா. இந்த கோயிலும் தஞ்சை பெரிய கோவில் எப்படி கட்டியிருக்காங்களோ அதே மாதிரி தான் கட்டியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு முன்னாடியே பார்த்துட்டோம், அரியலூர் டிஸ்ட்ரிக்டில். அண்ட் இதுவும் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் தான். அடுத்த கோவிலான ஐராவட்டேஸ்வரா டெம்பிள் பற்றி பார்க்கலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, தாராசுரம். இதுவும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது, தாராசுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் யாரால் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ராஜராஜ சோழா 2. ஸோ ராஜராஜ சோழா 1 கட்டினது தஞ்சை பெரிய கோவில், ராஜேந்திரா 1 கட்டினது கங்கை கொண்ட சோழபுரம். ராஜராஜ சோழா 2 கட்டின கோவில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஐராவட்டேஸ்வரா டெம்பிள். இது 3 கோவில்களையுமே கிரேட் லிவிங் சோழா டெம்பிள்ஸ் அப்படின்னு யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. தஞ்சை பெரிய கோவில் மட்டும்தான் 1987 யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது. ஐராவட்டேஸ்வரா டெம்பிளும் கங்கை கொண்ட சோழபுரமும் 2004 வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக இந்த கோவிலோட சேர்ந்து அங்கீகரிக்கப்பட்டது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1166 CE இந்த கோவில் வந்து முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலோட விமானம் பார்த்தீங்கன்னா 24 மீட்டர் ஹைட்டுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற மண்டபம் ஒரு ரதம் மாதிரி, அதாவது ஒரு சேரியட் வடிவில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ சேரியட் மாதிரி ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த கோவிலும் ஒரு சிவன் கோயில் தான். இந்திர தேவர் இருக்கார் இல்லையா, அவரோட வாகனம் தான் வந்து ஐராவதா. அதாவது அது வந்து யானை தான், யானையோட பேர் தான் வந்து ஐராவதான்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து ஒரு சாபத்துலேருந்து விடுபடுறதுக்கு சிவனிடம் வேண்டிய போது தான் வந்து அந்த யானைக்கு சாப விமோச்சனம் கிடச்சிது. அதனால தான் இந்த சிவனுக்கு ஐராவட்டேஸ்வரா அப்படின்னு பேர் வந்துச்சு. இந்த கோயிலுக்கு இன்னொரு சிறப்பு அம்சமும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோன்னா, அந்த கோயிலில் இருக்கிற ஒரு படிக்கட்டு தான். இந்த கோயில் படிக்கட்டில் ஒருத்தர் நடந்து போனார்னா ஒவ்வொரு படிக்கட்லேயும் ஒவ்வொரு விதமான ஒரு சவுண்ட் வரும். ஸோ நம்ம நடந்து போகிறப்ப அது ஒரு இசை மாதிரி நமக்கு கேட்கும். ஸோ அந்த காலத்திலே இது மாதிரி ரொம்ப அற்புதமாக யோசித்து கட்டியிருக்காங்க. நடந்து போகும்போது மியூசிக்கல் நோட் உருவாகிறதுனால இந்த படிக்கட்டுகளை சிங்கிங் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
சோழர்களோட மிக சிறந்த கட்டிடக்கலைகளை எல்லாம் நம்ம இந்த லெசன்ல பார்த்தாச்சு. இந்த லெசன் உங்களுக்கு எந்த வகையிலையாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த லெசன்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.